எதுக்கு அவசரமா ஃபோன் பண்ணீங்க ராத்திரி தூங்குற நேரத்துல? என்னப்பா என்னடா கண்ணையா காலைல ரத்தம் நாலாவது மணில இருந்து விழுந்துட்டாருங்க. ஏடா பரதேஸ் ராத்திரி நேரத்துல வேலை செய்யறீங்க, பாதுகாப்பா வேலை செய்யறீங்கன்னு எத்தனை முறை சொல்லிருக்கேன்? நானா அவ்வளவு அண்ணாச்சி, என்ன என்ன தள்ளி விட்டுதான் தள்ளி விட்டுச்சா? ஏமா எந்த பொண்ணுமா இவனை தள்ளி விட்டது? இவங்க யாரும் இல்ல அண்ணாச்சி, வேற யாரா? ஒரு 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 பின்னாடி வந்து கத்துறதுக்குள்ள என்ன தள்ளி விட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். கொஞ்சம் வாங்க. என்ன நீங்களே பேய் இருக்குன்னு பயந்தீங்கன்னா மற்றவங்களும் பேய் இருக்குன்னு முடிவே பண்ணிடுவாங்க. நம்ம ரெண்டு பேரும் உள்ளே போகிறோம், பேய் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். நீ மட்டும் போய் பேய் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம். பில்டிங் உங்கள் தானே, அப்போ வாங்க. தம்பி தம்பி அர்த்தராத்திரியில் ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுப்பா. ஆராய்ச்சின்னு வந்துவிட்டால் எந்த நேரத்தில் வேணாலும் பண்ணலாம், பேசாமல் வாங்க. பேசிக்கிட்டே வந்தால் பேய்க்கு தெரிஞ்சிடும் தானே, பேசாமல் வர சொல்கிறேன். அரசாங்கத்துக்கு அனுமதி வாங்காமல் எக்ஸ்ட்ரா 10 மாடி கட்டுறது எவ்வளவு தப்புன்னு இப்போ தாயா தெரியுது. ரிஸ்க் எடுக்காதனுடைய வாழ்க்கை முட்டாளுக்கு சொந்தம்னு நான் சின்ன வயசில் ஒரு பெரிய புத்தகத்தில் படிச்சிருக்கேன். அந்த புத்தகத்தை நீ படிச்சிருக்கியா தம்பி? தம் கீழே விழுந்துட்டானா? விழுந்துருந்த சத்தம் கேட்டிருக்குமே தம்பி, நீட்டுட்டாடா கம்பி. ஐயோ இது என்ன சத்திரமுகி பார்த்துவா தம்பி? தனியா சொல்லு அண்ணாச்சி, எங்க போயிட்டீங்க? நான் போயிட்டேடா. நரம்பு தயாரிச்சுள்ள நடிச்சாமத்துல உன நம்பி வந்து எப்படி நட்டாத்து விட்டு போயிட்டிய? நீ எங்க இருக்க? நான் 4வது மாடியில இருக்கேன். நீங்க? நான் எங்க இருக்கேன்? 3131 13வது மாடியில இருக்கிறப்பா. அப்ப மேல ஏறி வாங்க. மேல ஏறியா? ஏண்டா நீ 4 13 கீழே வாங்க இறங்கி வரணும். சரி அப்ப கீழே வாங்க. என்ன தண்ணி அடிச்ச மாதிரி ஓடலாம். நாராயணா நாராயணா அறந்தை நாராயணா 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 மாணிக்க நாராயணா 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 ராம நாராயணா. என்ன மறுபடியும் 13? நான் இறங்கிட்டு தானே இருக்கிறேன். ஐயோ என்ன மறுபடியும் 13 வந்து நிற்கிறேன் அண்ணாச்சி? என்ன இன்னும் வரல? நான் இறங்கிட்டு தானே இருக்கிறேன். இந்த 13 நம்பர் பேய் நம்பர். இந்த மாடியை வந்து கீழே என்ன இறங்க விட மாட்டேங்கிறா. அட உங்களுக்கு படிக்க தெரியலனாச்சு, 10க்கு மேல எல்லாத்துக்கும் 13 13 தான் எழுதி இருக்காங்க. நீங்க கீழே இறங்கி வாங்க. ஆட முட்டா பயலே, என்ன முதலாளி வேலைக்கு வச்சிருக்கான்? ஐயோ நான் தானே இதுக்கு முதலாளி. பயத்தை விரட்டுறதுக்கு ஒரு பொடி பயலை பாதுகாப்புக்கு வச்சுக்கிட்டான். அவன் பயத்தை மல்டிப்ளை பண்றானே, என்ன தெய்வம்? என்ன 4வது மாடியில் என்ன வழிக்கு கீழே விழுந்துட்டு எல்லாரும் பேய் பிசாசு கதையா வர்றீங்க? போங்க, போய் வேலையை பாருங்க, போங்க. அப்பைய முதுகுல அடிச்சது யாரு? என்னப்பா இப்படி முதுகுல அடி வாங்கிருக்கான்? இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? ராத்திரி குடிச்சிட்டு யாருகிட்ட அடி வாங்கணும்? ஐயோ நான் குடிக்கல ஐயா. பாருங்க அவனே ஆமா வந்துங்க. ஐயோ சொல்லுங்க ஐயா. அவன் வேற ஏதோ சொல்ல வரப்பா. அவன் உளறிட்டு இருக்கானே. வாங்க. இல்லப்பா. டேய் மேல போகாத, மேல போகாத. மேல யாரும் போகல அண்ணாச்சி. மக்கள் தொகை ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஒருத்தர் இருக்க வேண்டிய இடத்துல 9 பேர் இருக்கேன், உங்களை சுத்தி நாங்க இருக்கிற மாதிரி. இந்த கூட்டத்தெல்லாம் குறைக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை சொல்லுங்க அண்ணாச்சி. கோபம் வந்து ஒருத்தன் ஒருத்தன் கொன்னுட்டான், எனக்கு கோபம் வந்து
ஹலோ. ஏய், ஆர் யூ மேட்? என்ன கூட்டிட்டு வந்துட்டு எங்க அப்பாவை கூட்டிட்டு போயிட்ட? ஏங்க, உங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னீங்க கூட்டிட்டு போனேன். உங்க அப்பாவுக்குன்னா நான் என்னங்க பண்றது? மரியாதையா எங்க அப்பாவை விட்டுற சொல்லு. நான் சொன்னா மட்டும் அண்ணாச்சி விட்டுருவாரா? ப்ளீஸ் சரவணன். ஏங்க, நான் எப்படிங்க? ப்ளீஸ், எனக்காக ப்ளீஸ். சரி, நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. போ ரெடி அண்ணாச்சி, கேரம் போட டிஃபரண்ட் ஆகலாங்க. அண்ணாச்சி, உங்களுக்கு போன். யாரா போன்ல? அந்த ஆள் பொண்ணு காயத்ரி. ஹலோ, உங்க அப்பா இங்கே தான் கிடக்குறான். உங்க அப்பா அங்கே திருட்டு தூங்குறாரா? இன்னும் ஒரு மணி நேரத்துல எங்க அப்பா திரும்ப வீட்டுக்கு வரல. வரலனா என்ன பண்ற? என்ன பண்ணுவ? குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிட்டு பேயா மாறி மூணு நாள்ல உணர்ச்சி. பேயா? அது என்னமா தற்கொலை பண்ணிக்கிட்டு பேயா அழகிற பழக்கம்? எந்த பள்ளிக்கூடத்துல போய் கத்துட்டு வந்தீங்க? அது மூணு நாள்ல தூக்குறது. உனக்கு இன்னும் அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் இருக்கு. ஆமா, இப்பதானே ஒரு மணி நேரம்னு சொன்னேன். டைம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சா? சரி, மாட்டீங்கள மாட்டீங்க. பொல்லுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் சேர்த்து போட்டா வேலி. உங்க அப்பா என்ன பண்றாரு?